சித்த மருத்துவத்தினுடைய வளர்ச்சிக்காக பல பெரியோர்கள் உழைத்திருக்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய முழுமையான பின்னணியை புரிந்து கொண்டு, இது ஒரு தனித்துறை, இயல்பாக இருக்கக்கூடிய தனித்துறை, எந்த மருத்துவத்துறையும் சேர்ந்து இயங்க வேண்டிய தேவையில்லை. எப்படி தமிழ் தனித்து இயங்கும் சக்தி படைத்ததோ, அதே போல் சித்த மருத்துவமும் தனித்து இயங்கும் சக்தி படைத்தது என்பதை 1900களிலே ஒரு அறிஞர் கண்டுபிடித்து, இதற்கென்று ஒரு மிகப்பெரிய அகராதியை அவருடைய வாழ்நாள் முழுவதும் செலவழித்து வெளியிட்டிருக்கிறார். அவர்தான் டிவி சாம்பசிவம் பிள்ளை என்று நாங்கள் அழைக்கிற மிகப்பெரிய ஒரு பெரியார். தஞ்சாவூர் வில்வையா மன்னையாருடைய மகன் சாம்பசிவம் பிள்ளை என்பதுதான் இவருடைய முழு பெயர். நாங்கள் தாவி சாம்பசிவம் பிள்ளை என்றும் சொல்லுவோம். இந்த சாம்பசிவம் பிள்ளை ஐயாவு கூட அண்மை காலத்தில், ஒரு 3 மாதங்களுக்கு முன்னர், மத்திய அரசு, பாரத பிரதமர் அவர்கள் இந்த அவருடைய படம் தாங்கிய அஞ்சல் முத்திரையை வெளியிட்டார்கள். ஸ்டாம்ப் தபால்தலை வெளியிட்டார்கள். அது அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில். சரி, இவர் என்ன செய்தார் என்பதை நமக்கு அறிந்து கொள்வது நல்லது. ஏறக்குறைய 1908 முதல் ஒரு பணியை ஆரம்பிக்கிறார். அதாவது, சித்த மருத்துவத்தில் புழங்குகிற வார்த்தைகள், சொற்களுக்கு வந்து ஒரு அகராதி என்று எழுத ஆரம்பிக்கிறார். ஏறக்குறைய ஒரு 1933 வரை இந்த பணியை தொடர்ந்து செய்கிறார். ஏறக்குறைய 28 நாம் சொல்லலாம் செய்துவிட்டு அந்த அகராதியை வெளியிடுவதற்கு பொருள் தேடுகிறார். நீங்கள் நன்றாக ஒரு புரிந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலேயே சித்த மருத்துவத்துக்கு என்று பொருள் என்று ஒரு பொருளை செலவழிக்க முன் வருபவர்கள் மிக மிக குறைவு. ஏனென்றால் இதிலிருந்து வரக்கூடிய வருவாய் என்பது மிக மிக குறைவு. ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது சித்த மருத்துவம் என்று ஒரு தனித்துறையே அரசில் கிடையாது. இப்பொழுது அரசில் ஒரு தனியாக துறை இருக்கிறது. அனைத்து சுகாதார நிலையங்களிலும் ஒரு சித்த மருத்துவர் இருக்கிறார். மருத்துவமனையில் ஒரு சித்த மருத்துவர் இருக்கிறார். ஆராய்ச்சி பிரிவுகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மத்திய அரசும் மாநில அரசும் நிதியுதவி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல், இப்போது இருக்கிற சூழல் வேறு. அப்பொழுது 1933 என்பது நம்முடைய நாடு வெள்ளையரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நேரம். அந்த நேரத்தில் இதை ஆதரிக்க யாருமே இல்லை. பிறகு யோசிக்கிறார், இவ்வளவு பெரிய வேலை நாம் செய்து விட்டோம், இதை எப்படியா வெளியிட்டே ஆக வேண்டும் என்று பலரிடம் சென்று உதவி கேட்கிறார். அதிகமாக உதவி வரவில்லை. அவருடைய வருவாய்க்கு என்று வைத்திருந்த ஒரு நிலங்களை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் நல்ல நெல் விளையக்கூடிய பூமியை, அவருடைய பரம்பரை சொத்தை விற்கிறார். விற்று அப்பொழுதும் பொருள் பத்தவில்லை. பிறகு அவருடைய ஓய்வூதிய பணத்தை முன்கூட்டியே வாங்குகிறார். அரசாங்கத்தில் சென்று அதையும் வாங்கி தொகுதியாக வெளியிடுகிறார். 5 தொகுதிகளாக இந்த நூல், 33, அப்புறமா 38 அப்படி வருகிறது. 53 அவர் வந்து மரணமடைகிறார். அதற்கு முன்னர் அவர் 2 தொகுதியை வெளியிடவில்லை. அது வெளியிட வேலையை பின்னர் அரசாங்கம் எடுத்து செய்தது. இப்பொழுது உங்களிடம் நான் எழுப்பிற கேள்வி, ஒரு தனி மனிதர் எதற்காக இவ்வளவு வாழ்நாள் முழுவதும் செலவழித்து, அவருடைய வாழ்நாளையும் செலவழித்து, அதோடு கூட அவருடைய வருவாயையும் செலவழித்து இந்த அகராதியை வெளியிட வேண்டும் என்கிற சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த அகராதி தான் இன்று சித்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அல்லது சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி புரிய வருபவர்கள் எவர் வந்தாலும் சரி, முதலில் பார்ப்பது இந்த அகராதியைத்தான். சாம்பசிவம் என்ன சொல்கிறார் என்று முதலில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொருட்செறிவு நிறைந்த ஒரு அகராதியை இப்பொழுது நீங்கள் நினைச்ச கூகுளில் போய் சர்ச் பண்ணி தேடிக்கலாம் அப்படின்னு பேசாமல் உட்காந்துடுவீங்க. ஒரு இடத்துக்கு போனோம்னா நீங்கள் மிக எளிது. எல்லா இடத்துக்கும் இன்றைக்கி பேருந்து வசதி இருக்குது. எல்லா இடத்துக்கும் இன்றைக்கி ட்ரெயின் இருக்குது. நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம். எல்லா விஷயங்களும் கைகள் எல்லா கையிலையும் பொட்டி இருக்குது. இந்த பொட்டியை நம்ம தட்டி பார்த்தா போதும், எல்லா விஷயங்களும் நமக்கு கிடச்சிக்கிடும். ஆனால் 33 எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர் பல இடங்களுக்கு சென்று பலரிடம் பேசி செய்திகளை சேகரித்து இந்த அகராதியை வெளியிட்டிருக்கிறார். எனவே இவரை தமிழ் மருத்துவ அகராதி கண்ட, பேரகராதி கண்ட மாமேதை என்று கூட நம்ம சொல்லலாம். அவருடைய அகராதி பணிதான் சித்த மருத்துவ துறை உருவாவதற்கு, சித்த மருத்துவ துறை ஒரு தனியாக இயங்குவதற்கான ஒரு அடிப்படையை உருவாக்கிறது. ஏனென்றால் அது தெளிவாக சில இடங்களில் குறிப்பிடுவார், இது சித்த மருத்துவத்திற்குரியது, இது ஆயுர்வேத மருத்துவத்திற்குரியது. அப்போ அந்த இடத்துலேயே அவர் வர இருக்கிறார். ஆயுர்வேத மருத்துவத்திற்குரிய முறைகள் என்ன, சித்த மருத்துவத்திற்குரிய முறைகள் என்ன என்று சிலர் தவறுதலான கருத்தை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சித்த மருத்துவம் என்று ஒன்றும் கிடையாது. பொதுவாக தமிழுடைய தனித்தன்மையை, தமிழுடைய ஓர்மை தன்மையை, தமிழுடைய இயல்பான தன்மையை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கூறுகிற வசைப்பாடல் என்னவென்றால், திருக்குறளா அது அர்த்த சாஸ்திரத்தை பற்றி எழுதப்பட்டது, தொல்காப்பியமா அது வந்து இந்திர வியாகரத்தை பற்றி பார்த்து எழுதப்பட்டது, எப்படியா போய் அங்கே போய் காப்பி அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம். இதுக்குன்னு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான அரசாங்க உதவியும் இல்லாமல்
எந்த விதமான சமுதாய உதவியும் இல்லாமல் ஒரு தனி மனிதராக நின்று இந்த அகராதியை வெளியிட்ட சாம்பசிவம்பிள்ளையினுடைய பணி வந்து மிக மிக மகத்தானது. அதனால தான் நாங்கள் வைத்திருக்கிற அந்த மூலிகை தோட்ட நாட்டங்களில் கூட சாம்பசிவம்பிள்ளை மூலிகை நாட்டங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அவருடைய பெயர் நினைவை போற்றும் வகையில் இங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வைத்திருக்கிறோம். இங்கு பயிற்சிக்கு வருகிற அனைவருக்கும் அவரை பற்றி சொல்லிவிட்டு தான் பயிற்சியை ஆரம்பிக்கிறோம்.